ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயர் உள்ளல் சேனல். இன்றைக்கி நமது உயர் உள்ளல் சேனலில் ஊடகமும் ஜனநாயகமும் இந்த லெசனுக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த லெசன் 7th பாலிட்டியில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசனாக கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது அப்படின்னா செய்தித்தாள் தான். கீழ்கண்டவற்றில் ஒலிபரப்பு ஊடகம் என்பது எது? வானொலி. மூணாவது கேள்வி, உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம் எது அப்படின்னா இது வந்து தொலைக்காட்சி. சரிங்களா, இது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. ஓகேங்களா, இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, தொலைக்காட்சி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, வெகுஜன ஊடகம் என்பது வானொலி மற்றும் தொலைக்காட்சி, ரெண்டையுமே நம்ம வெகுஜன ஊடகம் தான் சொல்லுவோம். அடுத்தது, ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? ஆன்சர் பார்த்திங்கன்னா நடுநிலையான தகவலை தருவதற்கு. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது எது என்றால் ஊடகம். இரண்டாவது, ஒவ்வொரு தனி மனிதனும் டேஷ் ஆகும், ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். மூன்றாவது கேள்வி, அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பை என்னன்னு சொல்லுவோன்னா நெறிமுறை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் எது அப்படின்னா ஆகாஷவாணி, அதாவது அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அடுத்தது, பொறுத்துக. குறு அளவிலான ஊடகத்தை கருத்தரங்கு என்போம். சமூக ஊடகம் என்பது முகநூல், அச்சு ஊடகம் என்பது சுவரொட்டிகள், இணைய ஊடகம் என்பது கூகுள் இணையம், ஒலிபரப்பு ஊடகம் என்பது திரைப்படங்கள். அடுத்தது, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. கூற்று சரி. காரணம், பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்படுகிறது. இதுவும் சரி. ஸோ கூற்றும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இரண்டாவது, தவறான ஒன்றை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க. செய்தித்தாள், நாளிதழ், அறிக்கைகள், சுவரொட்டிகள், இந்த நான்குமே பார்த்திங்கன்னா அச்சு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் கீச்சகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வராது. ஓகேங்களா. அடுத்தது, என கீச்சகம் அப்படின்னா ட்விட்டர். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஊடகம் என்பது பொதுவாக ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிந்து கொள்ளும் சாதனமாகும். சரி. ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். அதுவும் சரி. ஊடகம் மக்களிடம் பொதுக்கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் சரி. ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்பது தவறு. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு தான் கரெக்டு. சரிங்களா. ஸோ இந்த புக்கு லெசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசனுக்குரிய புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.